பானுமதி, நீ செஞ்சித்து சரியா? இதோ பார் பானுமதி, உனக்கு இப்போல இருந்து 24 மணி நேரம் உனக்கு டைம் தரேன். நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ எனக்கு தெரியாது. சரணியோ கல்பனாவியோ சேர்த்து வைக்கணும். ஐயோ ஐயோ பிரியாவை விரட்டி விட்டுருவாளோ? ஐயோ ஏ மகளை விரட்டி விட்டுட்டு உன் மகனுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ண முடிவு பண்ணிருக்கியே, அதோட விளைவுகள் என்ன ஆகும் தெரியுமா? இந்த விஷயம் சரணுக்கு தெரிஞ்சதுனா என்னோட மகளை விரட்டி விட மாட்டான், ஒன்னத்தம் விரட்டி விட்டுருவான். ஐயோ என்னோட மகளை நான் ஏன் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுவேன்? ஓ மக பிரியாவ ஒரு நிமிஷம் கூட உன்னை பாக்குறதுக்கோ இல்ல இந்த வீட்டுக்கு வரத்துக்கோ நான் அனுமதிக்க மாட்டேன். ஐயோ 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 நீ தனியாளா இருந்து என்ன ஏதுன்னு கேட்க கூட ஆள் இல்லாம மனசு நொந்து அணு அணுவா நீ சாவ. ஐயோ நான் இப்ப என்ன பண்றது? ஐயோ அந்த சித்ரா தேவி என்கிட்ட என் மக பிரியாவை வரவிடாம பண்ணிடுவாளே, இப்ப நான் என்ன பண்றது? ஐயோ நான் சொல்லி சரணும் கல்பனாவும் கேட்பாங்களா? ஐயோ டைவர்ஸ் பண்றதுக்கு அவங்க பிடிவாதமா இருக்காங்களே. ஐயோ இப்ப நான் என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன்? அவங்க ரெண்டு பேரையும் நான் எப்படி ஒன்னா சேர்ப்பேன்? கடவுளே நீதான் காப்பாத்தணும். சரியான ஒரு இக்கட்டல நான் மாட்டிக்கிட்ட, எல்லாம் என் தலையெழுத்து, நீதான் என்னை காப்பாத்தணும். ஐயோ